ஜெயசங்கர ஹரஹர சங்கர கருணை கடல் காஞ்சி மாமுனி நங்கை நாயகன் மகாபெரியவாடி சரணம். நமஸ்காரம். வருகின்ற ஆடி மாதம் சித்திரை நட்சத்திரம் தல ஆங்கில தேதியில் ஆகஸ்ட் 14 அன்று 63 நாயன்மார்களில் மிகவும் போற்றப்படும் மதிக்கப்படும் பெருமழிலை குறும்ப நாயனருடைய குரு பூஜை. நாயனார் சுமார் 1500 வருஷத்துக்கு முன்னாடி புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமழிலைங்கிற க்ஷேத்திரத்தில் அவதரித்தவர். புதுக்கோட்டை ஜில்லாவில் குடுமியான்மலை என்ற இடத்துல வந்து அதுக்கு வந்து தலைவராக தேர்ந்திருக்கிறார். அப்பொழுதே அப்போது வந்து சிறு வயதிலேயே வந்து அவருக்கு வந்து சிவபக்தியும் முக்கியமாக வந்து சிவனடியார்கள் மேலே அளவிலா ஒரு பற்றும் பக்தியும் பாவமும் கொண்டிருக்கார். 63 நாயன்மார்களை பார்த்தீங்கன்னா ஒரு 90 விழுக்காடு அவங்க வந்து நாயன்மார் ஆனதுக்கு முக்கியமான காரணம் வந்து சிவனடியார்களுக்கு வந்து அவர்கள் தொண்டு புரியதுனால்தான் அப்படின்னு நமக்கு தெரியும். பார்த்துக்கலாம். அது அதுக்காகவே சிவபெருமான் அவர்களை நாயன்மார்கள் ஆக்கினார்கள். அதற்காகவே அவர்கள் சிவனடியார்களுக்கு மேலே இருந்த இவர்களுக்கு இருந்த பக்தியை நிரூபிப்பதற்காகவே வந்து சிவபெருமான் வந்து அவர்களுக்கு தெருவிளையாடல் செஞ்சு அவங்களை வந்து நாயன்மார்களை உயர்த்தியிருப்பாங்க அப்படின்னு பார்த்துருக்கலாம். இதுதான் நிறையா எல்லா நாயன்மார்களுடைய இதுலேயும் வாழ்க்கை வரலாறுலையும் இது நம்ம பார்த்துருக்கலாம். அதுபோலவே இவரும் வந்து சிவனடியார்கள் மேலே மிகப்பெரிய பற்று. இதை வந்து இப்படி இருக்கும் பொழுது ஒரு சமயத்தில் நம்பியாரூரான்னு சொல்லுவோம் நம்ம, இப்போ சுந்தரருடைய திருத்தொண்டர் பதிகத்தில் இருக்கிற திருத்தொண்டர் தொகையை படிக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது இந்த இவருக்கு. இதை படித்தோடனேவே வந்து இவருக்கு வந்து சுந்தரர் மேலே அலாதி ஒரு பக்தி வந்துடுறது. சுந்தரரை தானாக ஒரு குருவாக ஏற்றுன்றார். அவரை வந்து அல்லும் பகலும் சுந்தரரையே நினச்சிக்கிறார். பரமசிவனை விட்டுட்டார். சுந்தரருடைய இதுவே நினைவாகவே வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார் இந்த மகான். அதாவது சுந்தரர் இப்போ எப்படி இருப்பார், இப்போ என்ன பண்ணுவார், இப்போ என்ன பதிகம் படிச்சுட்டுருப்பார், எந்த க்ஷேத்திரத்துக்கு போயிருப்பார், எந்த சிவபெருமானை வந்து வணங்கிட்டுருப்பார், எந்த சமயத்தில் என்ன பண்ணிட்டுருப்பார் அப்படின்னு அல்லும் பகலும் இவரை சுந்தரரையே நம்பியாரூரான் மூச்சு காற்று அத்துணையும் நம்பியாரூரானை பற்றியே சிந்தித்ததுனால் இதனாலேயே இவருக்கு வந்து அஷ்டமா சித்தியும் கை வந்துருச்சான். அவர் இவருக்கு குருவின் மேல் இருந்த பக்தியால் மட்டுமே அஷ்டமா சித்தியாக எடுத்துன்றான். அதாவது தெரியும் அஷ்டமா சித்தி அஹிமா மஹிமா லஹிமா பிராப்தி பிராக்கியம் பிரகம்யா கரிமா அப்படின்னு இதெல்லாம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் வந்து யோக கலைகளை வந்து அவர் கற்று தேர்ந்துக்கலை, அப்படியே குண்டலினியை எழுப்பலை, எதுவும் பண்ணலை. வெறும் குரு பக்தி, குருவின் மேல் இருந்த அவருக்கு வந்து தீராத ஒரு பற்று அவருக்கு வந்து அஷ்டமா சித்தியையும் கைவரப்பட்டது. அப்படின்னா சுந்தரருடைய ஒரு சுந்தரருக்கு எவ்வளவு போற்றப்படக்கூடியவர் அப்படின்னு பார்க்கணும் சுந்தரரை. அது சுந்தரரை பற்றி சொன்னால் இனி வாழ்நாள் முறுக்க சொல்லலாம். இதுபோல் நம்பியாரூரானிடம் வந்து தீராத பற்று கொண்டு நம்பியாரூரானியே வந்து அல்லும் பகலும் நினைத்து கொண்டிருக்கிறார். ஒரு முறை வந்து சந்தர்ப்பம் அல்லி நம்பியாரூரான சுந்தரரை பார்க்கறதுக்கு கூடிய ஒரு சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. கப்பார்த்து வந்து நெக்குருகி போகிறார் பார்த்த உடனே. ஏன்னா வாழ்நாள் முழுக்க இவரையே நினச்சிட்டு இருக்கார், அவர் வந்து நேராக பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னு வந்து சுந்தரரும் வந்து இவருக்கு தன்னுடைய கருணை மழையை பொழிகிறார். இவருக்கு மந்திரோபதேசங்களும் நடக்கிறது. இதை முடிச்சு இதை சுந்தரரை பார்த்து சுந்தரர் தரிசனம் கிடைச்சதுக்கு அப்புறமா இன்னுமே வந்து அவர் மேலே ஒரு பெரிய லைப்பு சுந்தரர் மேலே. இப்படி இருந்திருக்கும் பொழுது சமயத்தில் வந்து இவர் தன்னுடைய ஊரில் வந்துடுறார், க்ஷேத்திரத்துக்கு வர்றார். இவர் வந்து சுந்தரர் என்ன பண்ணுவார், என்ன முன்னாடி சொன்ன மாதிரி என்ன பண்ணிட்டுருப்பார், என்ன செய்வார், இதை வந்து இடைவிடாது சிந்திருக்கிறதுனால ஒரு நாளைக்கு என்ன தெரிகிறது, இவருக்கு வந்து சுந்தரர் வந்து திருவஞ்சிக்குளம் என்ற க்ஷேத்திரத்தில் சென்று அங்கேருந்து வந்து கைலாயம் அதாவது பரமசிவனோட ஐக்கியமாக போகிறார் அப்படிங்கிற ஒரு இது கிடைக்கிறது. ஞான திருஷ்டியிலேயே இவருக்கு தெரிஞ்சுடுறது. இதை ஞான திருஷ்டியில் தெரிஞ்ச உடனே அது கிளம்பிட்டார் சுந்தரர் அந்த க்ஷேத்திரத்துக்கு கிளம்பியாச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய குரு வந்து சித்தி ஆகிறதுக்கு முன்னாடி தான் சித்தி ஆகிடணும். ஏன்னா தன்னுடைய குரு சித்தி ஆகிட்டார் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் தான் உயிர் வாழ்ந்து பயனில்லை, நம்மளால் உயிர் வாழ முடியுமா, அதை தாங்கி நம்மளால் உயிர் வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்திலையும் அது மிகப்பெரிய ஒரு குழப்பத்திலையுமே இவர் வந்து தன்னுடைய அஷ்டமா சித்திகள் இதை பயன்படுத்தி தன்னுடைய ஜீவனை வந்து
பரமசிவனிடம் ஐக்கியமாகிக் கொள்கிறார் என்று வரலாறு. இப்போ ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய மகானுடைய குரு பூஜையை வழக்கம் போல் அவரவருடைய இல்லங்களில் அவர்களுடைய பூஜை அறையில் இந்த நாயன்மார்க்காக ஒரு தீபமேற்றி இவருடைய நாமதேயத்தை மனைப்பலகையில் வரைந்து தங்களுக்கு தெரிந்த சிவஸ்துதிகளை பாராயணம் செய்து எத்துணை முறை சிவபஞ்சாட்சரியை ஜபிக்க முடியுமோ அத்துணை முறை ஜபித்து இந்த நாயனாரின் பரிபூர்ண ஆசியையும் நம்பியாரூரானாகிய சுந்தரரின் பரிபூர்ண ஆசியையும் மகாபெரியவருடைய பரிபூர்ண கடாட்சத்தையும் பகவத் பாதரின் பரிபூர்ண கடாட்சத்தையும் ஒருங்கே பெற வேண்டும் என்று தாழ்மையுடன் விஞ்ஞாபனம் செய்து கொள்கிறேன். இனி என் செயல் ஆவது யாதொன்றுமில்லை, என் தெய்வமே என் பெரியவா உன் செயல் என்று உணரப்பெற்றேன். இந்த ஊஞ்செடுத்து பின் செய்த நல்வினை யாதொன்று அறியேன், பிறப்பதற்கு முன்பே செய்த நல்வினையோ இக்கணம் எனதெடுத்தாட்கொண்டாய். என் தம்பிரானே, என் சிற்றம்பலமே, என் பெரியவா, ஜெய் ஜெய்சங்கர, ஹர ஹர சங்கர.